ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இப்போ வீடியோவில் போய் நம்ம வீட்டில் எப்படி மாம்பழ ஜூஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அதே மாசா டேஸ்டில் இந்த மாம்பழ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 பழுத்த மாம்பழம், அது கூடவே ஒரு மாங்காய், சின்ன சைஸ் மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த மாம்பழம் அவைலபிளாக இருக்குதோ அந்த மாம்பழம் வந்து ஜூஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாங்காவையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அரைச்ச மாங்காய் பேஸ்ட்டை நம்ம வடித்தட்டில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதே மாதிரி மாம்பழத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரே பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ நைஸாக நம்ம அடிச்சிருந்தா கூட நம்ம அந்த வடிகட்டிட்டு செய்யும் பொழுது நம்ம குடிக்கிறப்ப ஜூஸு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பேனில் நம்ம மாற்றிக்கலாம். பேனில் மாற்றினதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மேங்கோ மிக்ஸை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன். டேஸ்ட்டை பார்த்துட்டு சில டைம் வந்து மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லை புளிப்பாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து இதில் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி மேலே ஆடை படர்ந்து வர்ற வரையும் இதை வந்து லோ ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துட்டுருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி மேலே ஷைனிங் ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா ஆறட்டும். ஆற வச்சு மாம்பழ பேஸ்ட்டை நல்லா அரைச்சி மேலே நல்லா ஆடை படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 2 மாம்பழம் ஒரு சின்ன சைஸ் மாங்காய்க்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா வெளியில் கடைகளில் ஜூஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெஷ் ஜூஸாக. இதை அகெயின் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆற வச்சதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக மாம்பழ ஜூஸ் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இனிமேல் கடையில் வந்து மாசா ஃப்ரூட்டி இந்த மாதிரி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஐஸ் தேவைப்பட்டது அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுட்டு ரெடி பண்ண மேங்கோ ஜூஸை கிளாஸில் ஊற்றி பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஐஸ் கியூபை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது நம்ம சாக்லேட் மோல்டு இருக்குது பாருங்கள், அதில் ஊற்றினது. அதனால் அழகாக டிசைன் டிசைனாக வந்து வந்தது. பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டாக மாசா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் த நெட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.